முதலமைச்சர் பதவியேற்ற இந்த 2 ஆண்டுகளிலே நிதி நெருக்கடி மிக மோசமாக இருந்த காலகட்டத்திலேயும் அவர் தன்னுடைய அரசு நிதியிலிருந்தும் தனியார்கள் வழங்குகிற நேற்று கூட சில பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இங்கு சன் டிவி நிறுவனத்தின் சார்பாக 5 கோடி போன்றவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் பெற்று அவர்கள் பல்வேறு நிவாரணப் பணிகள் மட்டுமில்லாமல் இந்த 6000 ரூபாய் அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்களுக்கு, அதே போல் மோட்டார் சைக்கிள் போன்றவைகளை அவர்கள் இழந்தவர்களுக்கு, அவர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனியாக நிதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை அவர் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார் என்பதை எண்ணி பார்த்தாலே இதுவெல்லாம் தெரியும். அந்த ஆவணங்கள் சர்டிஃபிகேட்டை இழந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உயர்கல்வித்துறையின் மூலமாக அந்த இமெயிலேயே அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அந்த நம்பர் எண்கள் எல்லாம் கூட உயர்கல்வித்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் படித்த கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய விவரங்களை எல்லாம் அளிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் உடனடியாக அந்த சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே உயர்கல்வித்துறையின் சார்பில் நேற்றைக்கு கூட அனைவருக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இந்த இமெயிலின் மூலமாக அனுப்புவதற்காக முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களிலே ஒரு இடத்தில் மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலே இதுபோன்ற சான்றிதழ்கள் போன்றவைகளை அனைத்திற்கும் கல்லூரி சான்றிதழ் மட்டுமல்ல இதேபோல் எந்த சான்றிதழாக இருந்தாலும் அடையாள அட்டையாக இருந்தாலும் ரேஷன் கார்டாக இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அவை இந்த பணிகள் எல்லாம் நேற்று முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை மக்கள் அறிவார். சார், அப்போ பிரதமர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டால் தேசம் முழுக்க போவார், அது நீங்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி. அவர் கொடுக்க வேண்டிய பணத்தையே முதலமைச்சர் கேட்டிருக்கிற பணத்தை கொடுத்தாலே பலவேறு பணிகளை நிறைவேற்ற முடியும். அவரும் அமைச்சர்களை அனுப்பிச்சு அதிகாரிகளை அனுப்பிச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று முதல்ல நிதி உதவி வழங்கினாலே எல்லோருக்கும் செய்யப்படும்.